ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ எஜுகேஷன் அகாடமிக்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீட் ரீ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் இன்னுமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஹர்ட் பண்ணாத விதத்துலையும் ப்ளஸ் வந்து என்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம தரப்பில் என்ன பண்ண போகிறோம், என்டிஏ சைடில் ஃபைனலாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஃபைனல் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவோட பார்த்துக்கலாம். இந்த வீடியோவோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசிஷன் உங்களுக்கே ஃபைனல் புரிஞ்சிடும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், நான் யாரோட ஹோப்பையும் பிரேக் பண்ணணும்னு சொல்லக்கனா இது எதார்த்தம். நம்ம வந்து என்னதான் சொன்னாலும் என்டிஎஸ் தரப்பில் என்னென்ன மறுப்பு இருக்குது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ப்ளஸ் கேஸ் வந்து எந்த அளவுக்கு வீக்காக இருக்குது அப்படிங்கிறதும் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இஷ்யூ அப்படின்னு பார்த்தது வந்து பீகாரில் கிட்டத்தட்ட வந்து 13 பீப்புள்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க, 13 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. அதில் 4 பேர் வந்து எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயம், நீட் பேப்பர் லீக் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்காக. ஸோ இதுக்கு என்டிஏ தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல்லேருந்தே மறுப்பு சொல்லிகிட்டே இருந்தாங்க, இல்லை அப்படியெல்லாம் இது லீக் ஆகலை, நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த பேப்பர் லீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பீகார் போலீஸ் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் அஃபென்ஸ் யூனிட் ஆஃப் பீகார் போலீஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அந்த அரெஸ்ட் பண்ணவங்களோட அட்மிட் கார்டு, போஸ்ட் டேட்டட் செக்கு, அவங்ககிட்ட இருந்த செக்கு, சர்டிஃபிகேட்ஸு, யார் யார் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணாங்களோ அந்த கேங்கை ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரியான எவிடன்ஸ் கிடைக்கல. என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள், ஹி ஹேஸ் ஆல்சோ செட் எவிடன்ஸ் கலெக்டட் வாஸ் நாட் எனஃப் டு கன்ஃபர்ம் த லீக். ஆஃபீஸர்ஸ் செட் தேவர் இன்வெஸ்டிகேஷன் மேட்டர் தரௌலி. அப்படின்னா இப்போ அவங்க, நாங்கள் இந்த விஷயத்த ஃபுல்லாகவே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டோம், பட் எங்களுக்கு போதியமான எவிடன்ஸ் கிடைக்கல பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஓயு யூனிட் தரப்பில் வந்து சொல்லிட்டாங்க, இவங்க தான் அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணவங்க. இப்போ சடனாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து இல்லை எங்களுக்கு எவிடன்ஸ் பத்தலை அப்படின்னு சொல்கிறப்போ, என்டிஏ வந்து ஆல்ரெடி வந்து நாங்கள் நடத்தின 557 சிட்டிஸில் எங்கேயுமே பேப்பர் லீக் ஆகலை அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காகவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு, இவங்க இதில் இதுக்கு மேலே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்போ பெரிய அளவுக்கு முகாந்திரம் இருக்காது, பட் இன்னுமே இந்த கேஸில் உயிர் இருக்கா அப்படிங்கிறது போக தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ ஃபைனலி எண்ட் ஆஃப் த டே நம்மளோட ஹோப் எல்லாமே இந்த இடத்துல பிரேக் ஆகிடும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ முன்னாடி வீடியோவில் நான் அதான் சொன்னேன், நம்ம நீட் ரீ எக்ஸாம் கேட்க முடியும், கேஸ் போட முடியும், அவ்வளோதானே தவிர்த்து இந்தியா ஃபுல்லாக அவங்க நடத்துறதுக்கான மிகப்பெரிய பாயிண்ட் இப்போ கிடையாது. ஸோ இந்தியா ஃபுல்லாக நடக்காது, மேபி பேப்பர் லீக் ஆட், அதுவும் இவ்வளோ வீக்கான ஒரு எவிடன்ஸ் வச்சுட்டு ரீ நீட் எக்ஸாம் பர்டிகுலர் சென்டரில் நடக்கிறதுக்கான வாய்ப்புமே இப்போ குறைஞ்சிருக்கு. ஆல்ரெடி அந்த கொஸ்டின் பேப்பர் வெளியே போய் ஃபோட்டோ எடுத்து அது வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்ததுனால வந்து என்டிஏ ஒத்துக்கிச்சு இல்லையா, அந்த விஷயத்தையுமே அவங்க அந்த சைட்லேருந்து ஒத்துட்டு இருந்துருக்க மாட்டாங்க, லீக்கே ஆகலை அப்படிங்கிறது 100% சொல்லியிருப்பாங்க. ஸோ ஓவராலாக நம்ம இதில் கன்க்ளூடடாக என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நீட் அவங்க சைடில் இருந்து லீக் ஆகலை அப்படின்னும், நீட் ரீ எக்ஸாம் நடத்துறதுக்கான எந்த முகாந்திரம் கிடையாதுன்னு, ப்ளஸ் நீங்கள் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டாலும் அந்த கேஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ வேகமாக வந்து அவங்க நமக்கு ரிசல்ட் சொல்லுவாங்க அப்படிங்கிறது டவுட்டாகவும் இருக்குது. அப்படி சொல்கிறதுக்கு முன்னாடி நமக்கு நீட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா June 14 அஃபிஷியல் டேட் கொடுத்தாச்சு. அந்த டேட் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி நமக்கு நீட் ரிசல்ட் கன்ஃபார்ம் வந்துடும். இந்த இஷ்யூஸ் பேஸ் பண்ணனால சீக்கிரமாக ரிசல்ட் விட்டுருவாங்க. ரிசல்ட் விட்டு ஆஸ் யூஷுவல் எதுவும் பண்ண முடியாது. ஒவ்வொரு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த காலேஜஸ் வந்து அவங்க அட்மிஷன் ஆரம்பிச்சு தான் ஆகணும், அட்மிஷன் போட்டுதான் ஆகணும். ஒன்ஸ் அட்மிஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் நீட் ரீ எக்ஸாம் நடத்தி யூஸ் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு மறுபடியும் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி ஏன் யூஸ் கிடையாதுன்னு சொல்கிறேன்னா, நடத்தலாம் பட் ஏன் யூஸ் கிடையாதுன்னா மிகப்பெரிய அளவில் பொருள் செலவு ஏற்படும், நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செலவாகிடும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, என்ன அவங்க கன்க்ளூஷனுக்கு வருவாங்க அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா, இப்போதைக்கு நீட் ரீ எக்ஸாம் கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நடந்தக்கூடிய கேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பீப்புள்ஸ் அரெஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி நடக்க முடியாத அளவுக்கு சீல் பண்ண மட்டும்தான் அவங்க வாக்குறுதி தர போகிறாங்க அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் எனக்கு ரீட் நீ எக்ஸாம் வி வாண்ட் கொஸ்டின் பேப்பர் சஃபல் ஆகிடுச்சு, 210 கொடுத்தாங்க, லாஸ்ட் 20 மினிட்ஸ் முன்னாடி வந்து பேப்பர் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு இல்லையா, அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும்தான் நம்மளால் கொடுக்க முடியும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு 5:20 முன்னாடி 5:00 வந்து எக்ஸாம் பேப்பர் வந்து நீங்கள் வாங்கியிருந்தாங்கன்னா இனிமேல் கேஸ் போகிறது ரொம்ப லேட் தான், பட் இதுக்கான ஒரே சொல்யூஷன் நீங்கள் எக்ஸாம் முடித்த உடனே வந்து அதுக்கான எவிடென்ஸை கலெக்ட் பண்ணி அந்த கிளாஸ் ரூமில் கூடிய ஸ்டூடெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பீப்புள்ஸ் எப்படியாவது காண்டாக்ட் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து நீங்கள் ஃபைல் பண்ணணும் இல்லையா. இண்டிவிஜுவலாக உங்கள் அட்வொகேட் மூலமாகவும் நீங்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிங்கன்னா
அந்த வீக்லேயே அது என்டிஏக்கு நோட்டீஸாக நீங்கள் அனுப்புனீங்கன்னா என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான இஷ்யூவை செக் பண்ணி அது எல்லா எக்ஸாமாலையும் காமனாக நடந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டா அவங்க சைடு தப்பு இருந்தால் கண்டிப்பாக ரீ எக்ஸாம் நடத்துவாங்க. பட் ஒரே ஒரு கேஸ் நீங்கள் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் என்டிஏ எப்போ எதிர்க்கின்ற மாத்திரமோ ஒரே ஒரு வாரத்தில் தான் அவங்க நீட் ரீ எக்ஸாம் நடத்தலாம் நடத்துவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் போயிட்டோன்னா எல்லாத்துக்குமே சிரமமாக போயிடுங்கிறதுனால நாங்கள் நெக்ஸ்ட் டைம் இப்படி நடக்காமல் பார்த்துருவோன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி மட்டும் தான் அவங்க சேர்ந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு இஷ்யூவை பேஸ் பண்ணிங்கன்னா அங்கே கிளாஸில் கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மேசிவாக நீங்கள் கலெக்ட் பண்ணி தான் ஆகணும். போய் நீங்கள் அப்படி கேஸ் போட்டால் தான் நம்ம சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லவுடாக கேட்கும், அவங்க சைடும் கேட்கும். இது நிறைய இன்ஸ்டியூட் சைட்லையும் பேசணும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் பேசணும், நிறைய பேர் பேசினா தான் இதுக்கான சொல்யூஷன் வரும். பட் ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம சைட்லேருந்து எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு சப்போர்ட் கொடுக்க தான் செய்கிறோம், கஷ்டமாக தான் இருக்குது. இப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 20 நிமிஷம் ஒரு பேப்பரை பொறுங்குறதோ, ஒரு 10 நிமிஷம் லேட்டாக கொடுக்குறதோ, ஓஎம்ஆர் ஃபில்லிங்கான டைமை கொடுக்காம போகிறதோ, சரியான ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லாதவங்களை வச்சு செக் பண்ணுறதோ, சரியான ப்ராப்பர் நாலேஜ் இல்லாத டீச்சர்ஸை இன்சுலேட்டராக கொண்டு வரதோ, அவங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்காக தான் இதை நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் டைட் என்டிஎஸ் சைட்லேருந்து நம்ம இது எக்ஸ்பர்ட் பண்ணுறது என்னென்னா ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுத்து அந்த டைமை பற்றி நாலேஜோடு இருக்கக்கூடிய ஒரு இன்சுலேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ளே வந்து அலோவ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தரப்புல இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாகவும் இருக்கு. ஏன்னா பிகாஸ் நம்ம எண்ட் ஆஃப் தி டே எவ்வளவுதான் வந்து கத்துனாலும் நம்ம என்டிஏவை டிபெண்ட் ஆகி தான் இருந்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டும், பிளஸ் அவர் செய்த தவறுகளை வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப நம்ம பேசிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சரியில்லை அப்படிங்கிற ஒரு ஜோனுக்கு போகும், இல்லையா அவங்க கண்ட்ரோல் நம்ம மேல வந்துடும் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல என்னோட கருத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ எல்லோருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இந்த ஒரு ஜோனை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் எல்லோருமே மூவ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை கண்ணா. நீங்கள் கொஞ்சம் உங்கள் மனசை வந்து தேத்திக்கிட்டு அடுத்த ஜோனுக்கு நீங்கள் நகரணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட முடிவில் சொல்கிறேன். அண்டு இந்த வீடியோவோட முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்சோட அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றியும் நம்ம ஒரு டைம் ரீகால் பண்ணிடலாம். ஏன்னா பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம June 3 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். June 3 எங்கே சார் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா சேலத்தில் ஸ்டார்ட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் மேப் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் டைரெக்டாகவே லாகின் பண்ணி வந்துக்கலாம். ஸோ நீட்கான ஸ்மார்ட் கிளாஸஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதோட நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க நம்ம அகாடமிக் சார்பில் என்ன ஃபஸ்ட் மார்க் வரப்போகுது அப்படின்ட்டு. இது வரைக்கும் கீ கன்ஃபார்ம் பண்ணல, பட் கீ கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும் இப்போதைக்கு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு பார்த்தா நம்மளோட அகாடமியோட ஃபஸ்ட் மார்க் 672 மேலே ஃபஸ்ட் வர மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி சைடில் வரப்போகுது. பட் இதை பற்றி கூடி சீக்கிரமாகவே ஸ்டூடெண்ட் பிளஸ் நம்மளாம் ஒரு இன்டர்வியூவாக பேசலாம். ஸோ நம்ம அகாடமியோட ஃபஸ்ட் மார்க் 672 மேலே ஆன்சர் கீ வந்துருச்சுன்னா ரிசல்ட் வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் மார்க் சொல்லிடலாம். ஒரு 2-3 க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்சியாக இருக்குல்ல, அதுக்கு என்டிஏ தரப்பில் என்ன ஆன்சர் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறோம். அது கரெக்டாக வந்துச்சுன்னா 680 கூட நம்மளோட அகாடமி ஃபஸ்ட் மார்க் இருக்கலாம். ஸோ என்டிஏ பேஸ் பண்ணி தான் நம்ம சிலபஸ் நடத்த போகிறோம். நியூ என்சிஆர்டி தான் நமக்கு எல்லாமே கொடுக்க போகிறோம். மெட்டீரியலாகவும் அதை உங்களுக்கு சஜஷன் பண்ண போகிறேன். ஸ்மார்ட் கிளாஸஸ்னா விசுவல் டீச்சிங், உங்களுக்கு ஸ்மார்ட் போர்டு வச்சு தான் கிளாஸஸ் நடத்த போகிறாங்க. நாங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் ஜாயின் பண்ண ஃபஸ்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, சொல்லிக் கொடுக்குறது சுத்தமாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக மாட்டேங்குது, அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை அப்படின்னா நீங்கள் பே பண்ண மணியை நீங்களே கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட கிளாஸஸ் மேலே கான்ஃபிடண்டாக இருக்கும். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 37 நாங்கள் வந்து ப்ராப்பராக சொல்லி கொடுத்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அகாடமி சொல்லுறாங்கன்னு தெரியாது, பட் 37 என்சிஆர்டியோட இண்டெக்ஸ் ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு ப்ராப்ளம் உருண்டியாக தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். தேரி அதுக்கான ப்ராப்ளம், தேரி அதுக்கான ப்ராப்ளம் சொல்லிட்டு சஃபுல் பண்ணி நடத்துகிறப்போ நம்ம ப்ராப்ளம் மேலே கூடிய அந்த ஃபியர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரைஞ்சு அதில் அட்டன் பண்ணக்கூடிய கான்ஃபிடென்ட்டும் செல்ஃபாக ஆன்சர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நாலேஜும் டெவலப் ஆகும். அண்ட் தென் மேக்ஸிமம் நான் வந்து பார்த்தீங்கன்னா 16+ அண்ட் சாப்டர் வைஸில் 18+ டெஸ்ட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதுவே மோர் தென் எனஃபாக இருக்க போகுது. நீங்கள் ரிவிஷனுக்காகவும் உங்களுக்கு டைம் கொடுப்போம், டவுட் சால்விங் செஷனும் இண்டிவிஜுவலாக இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸு ஃபேக்கல்ட்டி மூலமாக இது உங்களுக்கு நடத்தப்படும். ஹாஸ்டல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கேம்பஸ்குள்ளேயே இருக்குது, நீங்கள் எல்லாருமே அவைலபிளாக எடுத்துக்கலாம். ஸ்மார்ட் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிபிடி பேஸ் பண்ணி தான் கொடுக்க போகிறோம். கிளாஸஸ் 3 June ஸ்டார்ட் ஆக போகுது, நீங்கள் இப்போயே என்ரோல் பண்ணிக்கலாம். சார் நான் கவுன்சிலிங் வந்து ஜாயின் பண்ணுறேன் சார், நான் உங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங் போய் ஜாயின் பண்ணுங்கள், கிடச்சிச்சுன்னா நீங்கள் கொடுத்த மாதிரி கலெக்ட் பண்ணிட்டு போயிடுங்க. எண்ட் ஆஃப் த டே எங்களுக்கு தேவை இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான்.
ஆன்லைன் பேட்சும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 11th 12th ரிப்பீட்டர்ஸ்க்கும் நாங்கள் ஒர்க் ப்ரொஃபஷனாக இருக்கிறோம், காலேஜ் போயிட்டு வரோம் சார், நாங்கள் ஈவினிங் ஃப்ரீயாக இருக்கிறோன்னா நம்ம வந்து 3rd June ஈவினிங் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் அந்த பேட்சும் கண்டிப்பாக எடுத்துக்கங்க. டெய்லி ஈவினிங் கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட 4 இயர்ஸ்க்கு மேலே நம்ம பேட்சஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ பிபிடிஸ் ஆகட்டும், ஃபுல் டெஸ்ட் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு மெட்டீரியலாக வேணும்னா நீங்கள் கொரியர் மூலமாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோவை நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கிறோமா. ஸோ எண்ட் ஆஃப் தி டே நீட் ரீ எக்ஸாம் நடக்க போகிறது இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடையும் ரெக்யூஸ் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேம்மா. தேங்க்யூ ஃபார் யூர் வாட்சிங்.